हेलो फ्रेंड्स, वेलकम टू पाय आप स्टूडियो। नान भूपालन मुनुस्वामी। नाम இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரீசைக்கிளர் வியூவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான क्वेश्चंस. நான் Facebookல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க கேட்ட ஒரே क्वेश्चन வந்து இதான், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரீசைக்கிளர் வியூல ஆப்டிமைஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு. பை த டைம் நம்ம என்ன பண்ணணும், ரீசைக்கிளர் வியூ வந்து ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ்ட், நம்மளும் அதில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ரீசைக்கிளருக்குள்ள போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூலிங் மெக்கானிசத்தில் ஒர்க் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் தட்ஸ் ராங். அந்த ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆஸ் அ டெவலப்பர் வி நீட் டு டூ சம்திங். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து டன் டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இந்த டன் டிப்ஸுமே டெஃபினட்டாக உங்களுடைய ரீசைக்கிளர் வியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் வியூ ஐட்டம். அதாவது நீங்கள் ரீசைக்கிளர் வியூக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வியூவையும் நம்ம இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணுவோம். கரெக்டாக லே அவுட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த லே அவுட்டை வந்து வியூ ஹோல்டர் மூலமாக இன்ஃபிளேட் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளேல காமிப்போம். ஸோ அது போல் லீனியர் லே அவுட்டு நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா கன்ஸ்ட்ரெயின் லே அவுட்டில் தான் ஒரு ஃப்ளாட் டிசைனை உங்களால் தர முடியும். நீங்கள் லீனியர் லே அவுட்டையோ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனாக்கா, சம் காம்ப்ளெக்ஸ் டிசைன் நீங்கள் பண்ணும்போது லீனியர் லே அவுட்டுக்குள்ளே இன்னொரு லீனியர் லே அவுட் போட வேண்டியதாக இருக்கும், இல்லை அதுக்குள்ளே இன்னொரு கண்டெய்னர் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது போல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது வந்து நெக்ஸ்டட் வியூவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே இன்னொரு லீனியர் லேஅவுட் போட்டாக்கா அது நெக்ஸ்ட் லீனியர் லேஅவுட். ஸோ இது போல் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் டிசைன் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் லீனியர் லேஅவுட்ஸாக ஒன் ஆஃப்டர் அனதர் போடுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இன்ஃபிளேட் பண்ணும்போது அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டாக ஆப்டிமைஸ் பண்ணும். ஏன்னா இன்ஃபிளேட் இஸ் நத்திங் பட் ரெண்டரிங் ரெண்டரிங் ஆப்ரேஷன் ரைட்டா. ஒரு ரெண்டரிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரிக்ரெசிவாக போயிட்டு சிஸ்டம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் யூஐயை வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ஃப்ளாட் லே அவுட், ஃப்ளாட் லே அவுட்னா கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் டிசைன், ஒரு டாப் லெவல்லே எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, டாப் லெஃப்ட் லார்ஜ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்வேஸ் யூஸ் கன்ஸ்ட்ரெயின் லே அவுட்ஸ். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வந்து மினிமைஸ் நம்பர் ஆஃப் இன்ஃபிளீட்ஸ் ஆர் டூ மெனி வியூ டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசைக்கிளர் வியூக்குள்ளேயே மல்டிப்புள் ரோஸை வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜ் வித் டேட்டாவாக இருக்கும். செகண்ட் லேயர் வந்து இமேஜே இருக்காது, ஜஸ்ட் டேட்டா மட்டும் என்டர் பண்ணுவோம். இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜஸ் ப்ளஸ் மேப்பு ப்ளஸ் இது போல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணுறவங்க இன்னொரு ரோ இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம்னா, வியூ டைப்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒவ்வொருத்தரும் வியூவோட கிரியேட் பண்ணும்போதும் அந்த வியூ டைப்ஸ் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் லே அவுட்டை வந்து இன்ஃபிளேட் பண்ணுவோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுனாக்கா, மூணு டிஃப்ரெண்ட் லே அவுட்ஸ் நம்ம இன்ஃபிளேட் பண்ணுறோம். ஸோ இது போல் இன்ஃபிளேட் பண்ணுறதும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணலாம்னாக்கா, மேபி உங்களால் முடிஞ்சாக்கா மல்டிபிள் லே அவுட்ஸை கம்பைன் பண்ணி அதை ஐடென்ட் ஷோ, அதை வியூ ஆப்ஷன் வச்சுட்டு ஐடென்ட் ஷோ வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் அது வந்து மினிமம் கேசஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்ட் எடுத்துங்க, டெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது, பட் சம் கேசஸ்ல வந்து ரெட் கலர் ஆகும் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக வந்து டூ டிஃப்ரெண்ட் லே அவுட்ஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு லே அவுட் எடுத்துகிட்டு வியூ பைண்ட் ஹோல்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை போல் ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுது. அது போல் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, டெஃபினட்டாக சிங்கிள் லே அவுட் எடுத்துகிட்டு ஆன் வியூ பைண்ட் ஹோல்டரில் நீங்கள் வந்து அந்த கோடஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? பட் வந்து இமேஜஸ் வந்து லோட் பண்ணது அது போல் நம்ம வந்து டெஃபினெட்லி இங்கே ரெண்டு லே அவுட் தான் போய் ஆகணும். ஸோ இட்ஸ் அப் டு யூ, லைக் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஃபிளேட்ஸை வந்து நம்பர் ஆஃப் இன்ஃபிளேட்ஸ் வந்து கம்மி பண்ணது வந்து ஆஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகேவா? இட்ஸ் அ டிப்ஸ் நம்பர் டூ ஃபார் யூ. நெக்ஸ்ட் வந்து ஆன் பைண்ட் வி ஹோல்டர். ஆன் பைண்ட் வி ஹோல்டரில் வந்து ஜஸ்ட் டேட்டா பைண்டிங் மட்டும்தான் பண்ணும். அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது, இல்லை கிளிக் ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே ஹேண்டில் பண்ணதெல்லாம் பண்ணவே கூடாது. கிளிக் ஈவெண்ட்ஸு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆன் கிரியேட் வியூ ஹோல்டருக்குள்ளே மட்டும்தான் பண்ணும். அதுதான் ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன்ஸ். நீங்கள் வியூ ஹோல்டரில் வந்து இனிரேட் பண்ணும்போது ஒரு கிளாஸ் வரல, இனிட் கிளாஸ், இனிட் கிளாஸோ இல்லை கன்ஸ்ட்ரக்டரோ, அங்கே தான் உங்களுடைய உங்களுடைய வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்ஸோ இல்லை ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதோ அங்கே தான் பண்ணும். ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் வந்து சப்போஸ் டு பி
as simple as possible. It just have to render only the data. Okay, data mattum dhaan render pannum, vera endha or operation adukulla pannave koodadhu. It's strictly thumb rule for you. This is tips number 3 for you. Next vandu notify data changes. அதாவது நம்ம லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணிட்டு ஓகே லிஸ்ட்டை வந்து இப்போ எப்படி ரன் ஆகும் அப்படின்னாக்கா, அது பாருங்க நான் வந்து நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்சு கால் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக இதான் யூஸ் பண்ணுவோம். பட் டெஃபினட்டாக இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது என்ன பண்ணாக்கா, எவ்ரி டைம் நீங்கள் கால் பண்ணும்போது டேட்டா அப்டேட்டாக இருக்கோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுனாக்கா, அந்த என்டையர் ரீசைக்லையும் ரிஃப்ரெஷ் பண்ணும், விச் இஸ் வெரி காஸ்ட்லியஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். பிகாஸ் டேட்டாவே சேஞ்ச் ஆகலை, ஏதோ டேட்டா கீழே சேஞ்ச் ஆகுது, பட் நான் டாப்ல இருக்கிற 5 டேட்டா மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் ரீசைக்லர் வியூலன்னும் போது. நம்ம எதுக்காக அப்டேட் பண்ணோம் ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணாக்கா, நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்சர் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் அதுக்கு பதிலாக சில சம் அதர் ஐட்டம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நோட்டிஃபை ஐட்டம் டேட்டா இன் ரேஞ்ச் இன்சர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டேட்டா இன்சர்ட் பண்ணுறனாக்கா அதில் ரேஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரேஞ்சஸ்க்குள்ள மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். டேட்டா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொசிஷனை மட்டும் ஜஸ்ட் கார்னர் பண்ணிங்கன்னாக்கா அந்த பொசிஷனை மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டேட்டா ஐட்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு பொசிஷனை மட்டும் ஐட்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, செகண்ட் ரோ மட்டும் அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த செகண்ட் ரோட பொசிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அது போல தான் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபை டேட்டா சேஞ்சர் வந்து அன்னெசரி யூஸ் பண்ணாதீங்க, விச் இஸ் வெரி காஸ்ட்லியஸ் ஆப்ரேஷன்ஸ். இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், என்னோடய டேட்டாவை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி ஆகணும், ஒவ்வொரு தரையும் அது பிஸ்னஸ் நீட்ஸ் எது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணணாக்கா அதுக்கு அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்து யூஸ் பண்ணணும். அது என்னன்னாக்கா, செட் ஆஸ் ஸ்டேபிள் ஐடிஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இந்த பராமீட்டரோடு சேர்த்து நீங்கள் இது பண்ணீங்கன்னாக்கா, இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, அடாப்டர்களுக்குள்ள ஒவ்வொரு டேட்டா செட்ஸுக்கும் ஒரு லாங் டைப்பில் ஒரு ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கும். இந்த ஐடி என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் நோட்டிஃபை டேட்டா சேஞ்ச் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம்னாக்கா, இது எல்லா எந்த ப்ரூவை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். பட் நோ, இது டேட்டா அடாப்டர் வந்து வெரி ஸ்மார்ட். அது என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த இது கிரியேட் ஆச்சுல ஒரு லாங் ஐடி கிரியேட் ஆச்சுல செட் ஆஸ் ஸ்டேபிள் ஐடிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஐடியை வச்சு அந்த டேட்டா செட்டை மேட்ச் பண்ணுவோம். மேட்ச் பண்ணி இன்கேஸ் ஏதாச்சும் டேட்டா அப்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான், அந்த ஸ்பெசிஃபிக் ரோ விசிபிளாக இருந்து டேட்டா மட்டும் அப்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரோவை அப்டேட் பண்ணும். அன்டில் அதர்வைஸ் இட் டோன்ட் பாதர் அபவுட் இட். ஸோ நீங்கள் நோட்டிஃபை டேட்டா சேஞ்ச் நாங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செட் பண்ணீங்க. ஓகேங்களா? இட்ஸ் அ டிப்ஸ் நம்பர் 4-5. சரி, நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ண வேணான்ட்டீங்கப்பா, சரி வேணா நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ டிஃப்யூட்டட் கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுனாக்கா, உங்களுடைய புது டேட்டா உங்களுடைய பழைய டேட்டா ரெண்டு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட் இருக்கிற ரெண்டு கம்பேர் பண்ணி எந்தெந்த டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ரோஸை மட்டும் அப்டேட் பண்ணும். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃப்யூட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்க. இட்ஸ் அ டிப் நம்பர் 5-5. நெக்ஸ்ட் வந்து, இன்கேஸ் நீங்கள் ரீசைக்கிள் வியூ உள்ள ஐட்டத்துக்குள்ள நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேஷிங் மெக்கானிசம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ப்ளஸ் இமேஜ் கம்ப்ரெஷன் மெக்கானிசமும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இமேஜ் கம்ப்ரெஸ் பண்ணும்போது சில ஸ்பெசிஃபிக் மெக்கானிசம்ஸ் இருக்குது, தட் வில் ரெடியூஸ் த இமேஜ் சைஸ் டிராஸ்டிக்லி வென் யூ ஆர் அட்டாச்சிங் இன் டு த ரீசைக்கிள் வியூ. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். மேலும் கேஷிங் மெக்கானிசத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. கேஷிங் மெக்கானிசம் வந்து எல்லாரையும் கேஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கிளேட் அண்ட் அப்பிகாசு லைப்ரரி யூஸ் பண்ணிங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, அந்த லைப்ரரிஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. திஸ் இஸ் டிப்ஸ் நம்பர் 6 ஃபார் யூ. நெக்ஸ்ட் வந்து, மேக்ஸ் யுவர் ரீசைக்கிளர் வியூ ஹைட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நீங்கள் வந்து செட் ஆஸ் ஃபிக்ஸ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசைக்கிளர் வியூவோட ப்ராப்பர்ட்டியை ட்ரூன்னு நீங்கள் செட் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னாக்கா, சில டைம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளர் வியூ மோஸ்ட்லி நம்ம ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துருப்போம். மேட்ச் பேரண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ்ட் சிக்கல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துடலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னா ரேப் கண்டென்ட் கொடுத்துருப்போம். அப்படின்னா அர்த்தம்னாக்கா, உங்களுடைய ரீசைக்கிளர் வியூவோட ரோ நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்து உங்களோட ரீசைக்கிளர் ஐட்டி வந்து டைனமிக்காக வேரி ஆகணும்னு கொடுத்துருக்கோம், விச் இஸ் ரியலி காஸ்ட்
causing the performance issue because over the river neenga vandu row vandu render pannumbodhu row oda number of rows increase aagumbodhu unga recycler width or re-render avudhu over the river adha request layout abindra function call panni over the river width vandu re-render avudhu that is a performance optimization that's not a good for the performance optimization so adhanal enna pannanaka neenga set as fix size equal to true abin kuttringanaka அது வந்து இந்த கேஸ் வந்து எதுக்கு ஒர்க் ஆகும் கரெக்டா மேட்ச் கரண்ட் குத்துறீங்க வித் வந்து மேட்ச் கரண்ட் குத்தீங்கன்னா அப்போ கரெக்டா ஒர்க் ஆகும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இன்கேஸ் நீங்க ரேப் கரண்ட் கொடுக்குறீங்கனாக்கா டெஃபினெட்லா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது பிளீஸ் ரிமூவ் இட் ஓகே நெக்ஸ்ட் வந்து செட் ஐட்டம் வியூ கேஷ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நம்பர்ஸ் கொடுப்போம் இந்த நம்பர்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வியூஸ் நீங்க ஸ்கால் ரீசைக்கிள் வியூ நீங்க ஸ்கால் பண்ணும்போது மேலே பண்ணும்போது மேலே இருக்கிற எந்தெந்த ரோஸ் வந்து யூசருக்கு விசிபிளா இல்லையோ அந்த அந்த ரோஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா பூல்ல போய் ஆடாயிடும் அதாவது ரீசைக்கிள் பூல்ல போய் ஆடாயிடும் பூல்ல ஆடாண்ட உடனே அது என்ன பண்ணணும்னாக்கா நீங்க ஸ்கால் டவுன் பண்ணும்போது அதாவது கீழே இருந்து மேலே நீங்க ஸ்கால் பண்ணும்போது கீழே ஒரு ஐட்டம் பண்ணல அந்த ஐட்டம் வந்து பூல்ல வந்து ஏதாச்சும் வியூஸ் வந்து அவைலபிளா இருக்கான்னு பார்ப்போம் இன்கேஸ் அவைலபிளா இருந்தா அதை பிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிபிக் டேட்டாவை என்டர் பண்ண ட்ரை பண்ணும் அப்பதான் உங்களுக்கு ஆன் பை வியூட கால் ஆகும் அந்த வியூ எந்த வியூ வந்து பூல்ல இருக்கும் அந்த வியூ பிக் பண்ணிட்டு இந்த ஸ்பெசிபிக் டேட்டா வந்து இது கொடுப்பாங்க கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னாக்கா இந்த அந்த ஸ்பெசிபிக் அந்த பழைய வியூட ஆன் பை வியூட வித் இன் திஸ் நியூ டேட்டாவோட உங்களுக்கு வரும் அப்படி என்ன பண்ணா நியூ டேட்டாவை அது கூட அட்டாச் பண்ணுங்க அப்படிதான் கரெக்டா ஒர்க் ஆகும் ரைட்டா ஸோ இன்கேஸ் வந்து யூசர் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ண மாட்டாங்க இல்லை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்மியாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒன்லி 20 ரோஸ் மட்டும் தான் நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படின்னாக்கா கேஷ் சைஸ்க்கு 20 கொடுத்துட்டீங்கனாக்கா 20 ரோஸ் மேலே போனால் தான் பூல்லேயே போய் ஆட் ஆகும் இல்லை அப்படின்னாக்கா பூலில் போய் ஆட் ஆகாது ஜஸ்ட் எல்லா டேட்டாவும் அப்படியே ரெண்டர் ஆகிடும் இதில் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் திங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து நீங்க ஸ்கோர் பண்ணுவோம் அட் எனி பாயிண்ட் ஏன்னா இங்க என்ன நடக்க பிரச்சனைக்கா அட் எனி பாயிண்ட் இன் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் ஒரு 5 to 6 ரோஸ் காமிப்போம் அந்த ரீசைக்கிள் வியூல இப்போ வந்து என்னுடைய டேட்டா சைஸே வந்து 20 தான் அட் எனி பாயிண்ட் இன் டைம் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கேஷ் சைஸ் 20 தந்துடும் 20 தந்துடும் என்ன ஆகும்னாக்கா ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வியூல வந்து கிரியேட் ஆகிருக்கும் அதனால அந்த ரீசைக்கிளிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணாது ரைட்டா ஸோ அதனால இந்த ஆன்லைன் வியூ ஓல்டரும் அன்னெசரி கால் ஆகாது பட் பி கேர்ஃபுல் இந்த சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது மேபி 20 இஸ் அ மேக்ஸிமம் ஐ குட் சே ஓகே நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் வியூ பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு இது எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ரீசைக்கிள் வியூக்குள்ள சில ரீசைக்கிள் வியூஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில மெக்கானிசம் அதாவது ஒரு பேரண்ட் ரீசைக்கிள் வியூ அதுக்குள்ள வந்து சில சைல்ட் ரீசைக்கிள் வியூஸ் வந்து ஹாரிசாண்டலாகவோ இல்லை வெர்டிகலாகவோ நம்ம போட வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு வந்திருக்கும் ஸோ அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணணுனாக்கா காமன் ரீசைக்கிள் பூலை அவங்க யூஸ் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு ரீசைக்கிள் பூலும் ஒவ்வொரு ரீசைக்கிள் வியூவும் பை டிஃபால்ட்டாக இட் வில் பி ஹேவிங் இட்ஸ் ஓன் ரீசைக்கிளிங் மெக்கானிசம் ஓகேவா பட் நீங்கள் நெக்ஸ்ட்னு வரும்போது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தானே உங்களுக்கு ரெண்டர் ஆகுது யூஸ் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாக்கா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காமன் ரீசைக்கிள் பியூ பூல் யூஸ் பண்ணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் நெட்டில் ஐடென்டிஃபை பண்ணீங்க அது பிக் டாபிக் ஸோ ப்ராப்ளி எக்ஸ்ப்ளோர் அபவுட் இட் ஸோ திஸ் அ டிப் நம்பர் 10 ஃபார் யூ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ நவ ஸோ இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு புட் இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ் அதர்வைஸ் இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ நாட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ நன்றி